ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் வந்து கொரோனாவினுடைய தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் 2021 முதல் 3 மாதங்களுக்குள் வந்து வேக்சினேஷன் வந்து குவைத்திற்கு வந்து இறக்குமதி செய்யப்படும் என்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது முதலில் குடிமக்களுக்கு வந்து கொடுக்கப்படும், பின்பு குவைத்தினுடைய மற்ற தொழிலாளர்கள் வெளிநாட்டவர்களுக்கு வந்து வழங்கப்படும். அதே மாதிரி குவைத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நோயாளிகள் மற்றும் நாள்பட்ட நோயாளிகளுக்கு வந்து முதலில் முன்னுரிமை அளித்து கொடுக்கப்படும் என்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் வந்து சீசா கஃபேஸை வந்து இந்த கொரோனாவிற்கான வேக்சின் வரும் வரை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பல மாதங்களாக வந்து இந்த சீசா கஃபேஸை வந்து மூடி தான் இருக்குது. இது வந்து மேலும் வந்து அவர்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரோன், அதாவது குவைத்தில் வந்து போக்குவரத்து விதிமீறல்களை வந்து கண்காணிப்பதற்கு ட்ரோன் மூலியமாக வந்து அவர்களை பின்தொடரக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். குவைத்தில் வந்து இல்லீகல் கம்பார்ட்மெண்ட் நிறைய இடத்துல வந்து வச்சுருந்தாங்க. இது மஹப்லா ஏரியாவில் நேற்று ஒரு மஸ்ஜித் பக்கத்தில், அதாவது சப்ராப்பள்ளி பக்கத்தில் வந்து இருந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டை வந்து நேற்றைய தினம் சுகாதார அதிகாரிகள் வந்து அகற்றியிருக்கிறதா வந்து ஒரு செய்தி வந்து வெளியாகிருக்கு. குவைத்தில் வந்து புதிய புதிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து மினிஸ்ட்ரி தரப்புலேருந்து இனிமேல் வரக்கூடிய ப்ராஜெக்டில் வந்து குவைத்திகளுக்கு வந்து முன்னுரிமை அளித்து அவர்களுக்கு மட்டுமே வந்து அதில் வந்து ஜாப்ஸை வந்து வழங்க வேண்டும் என்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. வெளிநாட்டவர்களை வந்து எவ்வளவு தூரம் வந்து குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து அந்த மினிஸ்ட்ரியினுடைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து குறைக்க வேண்டும் என்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. குவைத்திலிருந்து இதுவரைக்கும், அதாவது கடந்த 10 மாதங்களில் வந்து 13,000 வெளிநாட்டவர்கள், அதாவது வயலேஷனில் ஈடுபட்டவர்கள் வந்து வெளியேறியிருக்காங்க. இது கடந்த வருடங்களை பொறுத்தவரை மிகவும் குறைவு என்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. கடந்த வருடங்களில் வந்து 40,000 என்பதாக வந்து இந்த அளவு இருந்தது. இந்த வருடம் 13,000 என்பதாக இருக்குது. இன்னும் 1,000 நபர்கள் வந்து வெளியேற்றப்பட இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் வரக்கூடிய டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு 220 வேட்பாளர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. குவைத்தினுடைய ஒரு தினாருடைய மதிப்பு நெட் ரேட் வந்து 242.79 காசுகள் என்பதாக வந்து இருக்குது. இதுவே எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு வந்து 240.09 காசுகள் என்பதாக வந்து கொடுக்குறாங்க. குவைத் ஸ்ரீலங்கன் மதிப்பு வந்து 593.470 காசுகள் என்பதாக வந்து போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தினுடைய செய்திகள் தெரிந்து கொள்ள என்னுடைய இந்த சேனலை வந்து பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குவைத் பற்றிய செய்தியை கமெண்ட் பண்ணுங்கள்.